அனைவருக்கும் வணக்கம். நான் உங்கள் ஜான்சன். திருநெல்வேலி மாவட்டம் நாங்குநேரி ஒன்றியம் அலப்பபுரம் ஊராட்சி மக்கள் விழிப்புணர்வு மையத்தின் மாநில ஒருங்கிணைப்பாளர் பேசுகிற பல்வேறு கிராம சபை ஆர்டிஐ சிஎம்சிஎல் பதிவுகள் கவர்மெண்ட் ஆன்லைன் வெப்சைட் பற்றிய நிறைய பதிவுகள் தொடர்ந்து இந்த சேனலில் பதிவிட்டு வரேன். இன்றைக்கி நம்ம பார்க்க போகிற பதிவு எதை குறித்ததுனா, ஆன்லைனில் போலீஸ் டிபார்ட்மெண்ட் வந்து வண்டி நம்ம பைக்கில் போகும்போதோ காரில் போகும்போதோ ஆவணங்கள் நம்ம சரியாக கொண்டு போகலை, இன்சூரன்ஸ் இல்லை, லைசன்ஸ் இல்லை, ஹெல்மெட் இல்லைன்னா ஃபைன் சார்ஜ் பண்ணுவாங்க. அதை ஆன்லைனில் எப்படி பே பண்ணலாம், அதை தான் இன்றைக்கி நம்ம பார்க்க போகிறோம். அதுக்கு முன்னாடி என்னுடைய சேனலில் சின்ன இன்ட்ரோ கொடுத்துருந்தேன். என்னுடைய சேனலில் நீங்கள் பிளேலிஸ்ட் போனீங்கன்னா கவர்மெண்ட் வெப்சைட் பற்றிய ஒரு 25 வீடியோக்கள் இருக்குது, கிராம சபை தொகுப்பு ஒரு 50 வீடியோக்கள் இருக்குது, இன்னும் கொரோனா காலகட்டங்களில் அரசு அறிவித்த நலத்திட்டங்கள் பற்றிய ஒரு 20 வீடியோக்கள், கிராம சபை ஆலோசனைகள்னு சொல்லி ஒரு 5 வீடியோக்கள் இருக்குது, ஆர்டிஐ குறித்து ஒரு 9 வீடியோக்கள் இருக்குது, உள்ளாட்சி எலெக்ஷன் குறித்து 2 வீடியோக்கள், ஜிபிடிபி குறித்து ஒரு 8 வீடியோக்கள். என்னுடைய வீடியோக்கள் பிடிச்சிருந்தால் லைக் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள், தொடர்ந்து உங்களுக்கு வரணும் சப்ஸ்கிரைப் பண்ணி மறக்காமல் பெல் பட்டனை ப்ரெஸ் பண்ணுங்கள். வாங்க இப்போ வீடியோக்குள்ளே போவோம். மினிஸ்ட்ரி ஆஃப் ரோடு டிபார்ட்மெண்ட், அந்த டிபார்ட்மெண்ட்டில் உள்ள ஒரு வெப்சைட்டுக்குள்ளே தான் நம்ம வந்து இந்த பேமெண்ட் எப்படி பண்ணலான்னு பார்க்குறோம். இது யூஆர்எல் வந்து ECHLN.parivahan.gov.in. இந்த லிங்க் வந்து என்னுடைய வீடியோட டிஸ்கிரிப்ஷனில் கீழே இருக்கும், அதை நீங்கள் கிளிக் பண்ணி தாராளமாக யூஸ் பண்ணிக்கலாம். இப்போ வந்து பேமெண்ட் கட்டுறதுக்கு 3 டீடைல் இருந்தால் பண்ணலாம். ஒன்று வந்து செல்லான் நம்பர், இல்லைன்னா விகில் நம்பர், இல்லைனா டிஎல்னா டிரைவிங் லைசன்ஸ் நம்பர். செல்லா நம்பர்னா அவங்க ஃபைன் அடிச்சுட்டு உங்களுக்கு ஸ்லிப் கொடுத்துருப்பாங்க, அதை அப்படியே டைப் பண்ணிடலாம். விகில் நம்பர்னால் உங்கள் வண்டி நம்பரை போட்டுட்டு சேஸ் நம்பர் இல்லைனா இன்ஜின் நம்பர் போடணும். டிஎல்னா டிரைவிங் லைசன்ஸ் நம்பர். இவ்வளோ டீட்டெயில் போட்டு 3 விதமாக பே பண்ணிக்கலாம். இப்போ எக்ஸாம்பிளுக்கு நான் செல்லா நம்பர் எனக்கு என்கிட்ட இருக்குது அப்படின்னா எப்படி பே பண்ணலாம் வாங்க பார்ப்போம். செல்லா நம்பர் இதில் டைப் பண்ணிட்டேன், இது பெரிய நம்பராக இருக்கும். அந்த செல்லானில் லாஸ்ட்டில் கீழே கியூஆர் கோடு பக்கத்தில் இருக்குது, கேப்சா கோடு டைப் பண்ணுறேன், கெட் டீட்டெயில் கொடுக்குறேன், ஃபெச் பண்ணி எடுத்துகிட்டு வரோம். இது வந்து எடுத்துகிட்டு வந்துட்டு வண்டியோட பேர் யார் பேரில் இருக்குது, அவங்க வண்டி நம்பர், செல்லா நம்பர், ட்ரான்ஸ்மிஷன் ஐடி, எந்த ஸ்டேட்டு, செல்லான் டேட்டு, என்றைக்கு ஃபைன் பண்ணாங்க, அமௌண்ட் எவ்வளவு, ஸ்டேட்டஸ் வந்து எப்படின்னு சொல்லி, பேமெண்ட்டு இதில் வந்து இதில் பே பண்ணாமல் இருந்துச்சுன்னா இதில் பேன்னு சொல்லியிருக்கோம், அதை கிளிக் பண்ணோன்னே பேமெண்ட் ஆப்ஷன் போச்சு. நான் தான் ஆன்லைனில் இது பே பண்ணேன், பே பண்ணதுக்கான ரிசிப்டும் இருக்குது வேணால் காமிக்கிறேன். இப்போ இதை டவுன்லோட் கொடுக்குறேன், ப்ரிண்ட்டு செல்லானும் இதில் ப்ரிண்ட் கொடுத்துக்கலாம், ரிசிப்டும் நம்ம பணம் கட்டினதுக்கும் ப்ரிண்ட் கொடுத்துக்கலாம், ரெண்டுமே கொடுக்குறேன். ரெண்டுமே ப்ரிண்ட் கொடுத்துட்ருக்கேன், செல்லானும் கொடுத்துட்டேன், ரெண்டுமே கொடுத்துட்டேன், ரெண்டுமே ஓப்பன் பண்ணி காமிக்கிறேன் எப்படி இருக்குன்ட்டு. ஓகே, இது வந்து அந்த செல்லான், அதில் தான் நம்பர் இருக்குது, உங்கள் செல்லான் நம்பர், வாகன வகை, ஸ்கூட்டரா, பேர் யார் பேரில் இருக்குது, அந்த அட்ரஸ் எல்லாம் ஆட்டோமேட்டிக்காக கவர்மெண்ட் வந்து வெப்சைட்லேருந்து ஃபெச் பண்ணி எடுத்து அதில் கொடுத்துருந்தாங்க. யார் ஃபைன் பண்ணாங்க, எந்த ஆஃபீஸர், என்ன ரீசனுக்காக ஃபைன் பண்ணியிருக்காங்க, ட்ரிபிள் ரைடிங், ஹெல்மெட் இல்லாமல், ஒவ்வொன்றுக்கும் 100 ரூபா போட்டிருக்காங்க. ஆன்லைனில் இதில் பே பண்ணும்போது ஜிஎஸ்டியும் கேட்குது, ப்ளஸ் ப்ராசஸிங் ஃபீஸும் சொல்லி ஆன்லைனில் கேட்குது, ஒரு 4 ரூபா 50 பைசாட்ட எக்ஸ்ட்ரா 300 போக ஒரு 4-5 ரூபீஸ்ட்டு எக்ஸ்ட்ரா போகுது. இது ரசீது கட்டினதுக்கான ரசீது, செல்லா நம்பர், சீட்டு நம்பர், எனக்கு பே பண்ணியிருந்து, அமௌண்ட்டு, ரசீது எண், டேட், இது பே பண்ணியாச்சு அப்படின்னு சொல்லி வந்துட்டு அதை கன்ஃபார்ம் பண்ணுறதுக்கு தான் இந்த செல்லா நம்பரை இங்கே கொண்டு நான் இதில் ஃபெச் பண்ணி உங்களுக்கு காமிச்சேன். இதில் ஏற்கனவே பேமெண்ட்டு செக்யூர் ஆன்லைன் கம்ப்ளீட்டுன்னு வந்துட்டு பண்ணலைன்னா இதில் பேன்னு சொல்லி இருக்கும். இப்படி தான் ஆன்லைனில் உங்களுக்கு ஏதாவது எதிர்பாராத விதமாக நீங்கள் டாக்குமெண்ட் கொண்டு போகாமல் எதுவும் ஃபைன் அடிச்சிருந்தா, அடிக்கக்கூடாது, நீங்கள் வந்து சமர்ப்பிக்க காலங்கள் உண்டு, இருந்த போதிலும் அடிச்சிருந்தா இப்படி ஆன்லைனில் பே பண்ணிக்கலாம். இது நிறைய பேர் தேவைப்படுங்கிறக்காக இந்த வீடியோ பதிவிட்டேன். வீடியோ பிடிச்சிருந்தால் லைக் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள், தொடர்ந்து உங்களுக்கு வரனா சப்ஸ்கிரைப் பண்ணி மறக்காமல் பெல் பட்டனை ப்ரெஸ் பண்ணுங்கள். அடுத்த ஒரு நல்ல வீடியோவில் சந்திப்போம். நன்றி.